சிதறி போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அங்கே பணியாற்றுகின்ற அன்னை தெரசா அவருடைய சபையை சார்ந்த இரண்டு சகோதரிகள் மற்றும் சகோதரிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் பாதுகாப்பான இடம் தேடி எங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக நாங்கள் செல்ல மாட்டோம், இந்த நகரிலேயே இருப்போம், அவர்களுக்கு மக்களோடு அவருடைய துன்பத்திலே அவர்களோடு இருப்போம் என்று உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தேவர்கள்தான் நம்முடைய அருள் சகோதரிகள் என்றால் அதிலே மிகையில்லை. பாப்புரையின் தூதுவர் அங்கே இருக்கின்றார், உக்ரைனின் தலைநகரிலே இருக்கின்றார். அவர் நானும் இந்த நகரை விட்டு செல்ல மாட்டேன், எனக்கு இங்கேதான் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. போரின் விளைவாக மக்கள் வேதனைப்படும் வேளையிலே அவரோடு இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்று பேட்டி ஒன்றிலே கூறியிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். எல்லா வேளையிலும் துன்பப்படும் மக்களோடு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்த்த விரும்புகிறோம். மெக்கேப்பட்டி கிராமமானது இன்று அங்கு நடந்த ஒரு மாணவியின் தற்கொலையானது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான விசாரணை எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவியானவர் விடுதி மாணவியாக இருந்தவர், சகோதரிகளால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர், குடும்பத்திலே அவருக்கு அத்தகைய ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாத நிலைமையை அறிந்து அவருக்கு அதிகமான அன்பு காட்டி அவரை படிக்க வைத்து வளர்த்துக் கொண்டிருந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அத்தகைய ஒரு சகோதரியை, அந்த மாணவியை பராமரித்து வந்த சகோதரியை கைது செய்து சிறையிலே அடைத்து இப்பொழுது விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர்கள் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டது மத மாற்றத்தினுடைய நோக்கத்தின் விளைவு என்று ஒரு சில சக்தியை சார்ந்தவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலும் அவர்கள் பிரச்சாரம் செய்ததாக நான் அறிந்தேன். அதை அறிந்து வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் நாங்கள் மத மாற்றம் செய்திருக்கிறோம் என்று எங்கேயாவது நிரூபித்திருக்கிறீர்களா? நீதிமன்றம் அத்தகைய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறதா? கிறிஸ்துவ பள்ளிகள் கல்லூரிகளிலே படிக்கும் மாணவ மாணவியரை மதமாற்றம் செய்திருக்கிறோம் என்று இதுவரை எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கவில்லை என்பதை நாம் உறுதியாக அறிகின்றோம். ஆகவே நாங்கள் பணி செய்யத்தான் விரும்புகின்றோம், மதமாற்றம் செய்ய விரும்பவில்லை. எல்லோருக்கும் நல்ல பணியை செய்ய விரும்புகின்றோம். ஆகவே கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக பல தாக்குதல்கள் இந்திய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நமது அன்பு தெய்வமான இயேசுவுடைய சிலையை உடைத்தார்கள் என்றால் நாம் அனைவரும் கண்ணீர் வடிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. ஆகவே அந்த விதத்திலே நம்மை புண்படுத்தும் விதத்திலே அவர்கள் செயல்படுவது கண்டனத்துக்குரியது. தமிழக அரசும் மத்திய அரசும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.